Hi friends, Welcome to சுதாஸ் Trends தமிழ் Channel இது உங்கள் சுதாஸ் இங்கியார் வேலு இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேப்ப இட்லி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பாக்க போறோம் அதுக்காக நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன் அது வந்து இது கொஞ்சம் கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சுருக்கிறது எடுத்திருக்கேன் வெறும் பிளைன் கேழ்வரகு மாவு தான் நம்ம யாசிஷூல் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நாலு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டு ஒரு டம்ளர் உளுத்தம்பர் போட்டு ஒரு கிலோ அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த மாவில் வந்து நான் ஒரு கப் மாவு இது வந்து காலு கிலோ கொஞ்சம் கூட கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ இட்லி மாவுக்கு அரை கிலோ கேழ்வரகு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நம்ம முன்னாள் ராத்திரியே வந்து நல்லா கட்டி இல்லாமல் ஜளிச்சு எடுத்து அதை நம்ம நல்லா இந்த பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி நைட்டே வச்சிடணும் எட்டு மணி நேரம் நீ இது நல்லா ஊறி புளிச்சு வரணும் அப்புறம் தான் இந்த மாவு யூஸ் பண்ணணும் கேழ்வரகு மாவு எப்பயுமே அப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படி தான் நான் இட்லிக்காக நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி நைட்டே வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லி சுடுறதுக்கு ரெடி ஆகிடும் இதே மாதிரி கேழ்வரகு மட்டும் இல்லை இல்ல கம்பு மாவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தென் மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் கம்பு தேனை கேழ்வரகு இந்த வெரைட்டி யூஸ் பண்றது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட இது நல்ல ஒரு விட்டமின் நல்லா நிறைஞ்சிருக்கிற ஒரு உணவு அது மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் நம்ம எதுவும் தேடி கொடுக்க வேண்டாம்னு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இது வந்து இப்போது நம்ம எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தோம்னா இட்லி ஊற்ற ரெடி ஆகிடும் ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி குண்டானில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம யூஸ்வலாக இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்ட் இட்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்லி ரொம்ப மெது மெது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்காக நான் சைடிஷாக வந்து தச்சூர் மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இதை இந்த தச்சூர் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட அனுபவம் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு உங்களோட அனுபவத்தை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்குங்க கேப்பை இட்லி வந்து கறிக்குழம்பு மட்டும் இல்லை இதில் வந்து மீனம்பாக்கம் மீன் குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மீனம்பாக்கம் மீன் குழம்பு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த கேழ்வரகு இட்லித்து கேப்பை இட்லிக்கு வந்து அதுதான் ரொம்ப ஆப்டாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய் பாய் ஷியூ